ஹலோ மக்களே வெல்கம் டு டாக்ஸ் என்ற தினத்திலே ஸ்ரீலங்கா மற்றும் சிம்பாபி அணிகள் மோதிக்கொண்ட இரண்டாவது ஒருநாள் போட்டி நிறை ஒக்குவந்திருக்கிறது ஸ்ரீலங்கா அணி இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது சிம்பாபி அணியுடன் இந்த வெற்றி இலங்கை அணிக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மிக மிக பிரதானமான காரணம் ஒருவர் ஜனித் மாற்றியவர்கள் இலங்கை அணியின் கடைசி வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் அது ஜெப்ரி பேண்டசே துஷ்மந்த சமீர மகேஷ் தீக்ஷன போன்றவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது இந்த நாள் தான் நாள்தான் இன்றைய தினத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை அணி என்று சொன்னாலும் சந்தேகத்திற்கிடமில்லை மிக மிக சிறப்பான முறையிலே இன்றைய தினத்திலே ஜனித்யே இலங்கை அணிக்காக இருக்கிற இத்தொடர் பார்த்தால் இந்த போட்டியை பார்க்கின்ற போது முதலாவதாக துளப்படுத்த ஆடி இருந்தது சிம்பாபியணி அணி சார்பாக இந்திய தினத்திலேயே கிரெக் எருபின் அவர்களுடைய தலைவர் இடைய தினத்திலே எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை அட்டகாசமான முறையிலே பெற்றுக் கொடுத்திருந்தார் இவருடைய பிடியெடுப்பு மிக அற்புதமாக இருந்தது சதீர சமர விக்ரமின் இந்த பிடியெடுப்பு நிகழ்த்தப்பட மிக மிக சிறப்பான முறையிலே இலங்கை அணி பந்து வீச்சிலே செயற்பட்டிருந்தது இறுதி நிறத்திலே இலங்கை அணி அணியின் விக்கெட்டுகளை அள்ளி குவித்திருந்தது இதன் காரணத்தினால் இருநூற்றி எட்டு ஓட்டங்களுக்குள் சிம்பாபிய அணி சகலை விக்கெட்டுகளை இழந்து போக இருநூற்றி ஒன்பது என்கின்ற இலக்கினை நோக்கி தொடுபடுத்த ஆடியிருந்தது இலங்கை அணி நாம் ஏற்கனவே சொன்ன போன்று கடைசி வீடியோவில் சொல்லி இதை போன்று அபிஸ்க பெர்னாண்டோ இந்திய தினத்திலும் ஏமாற்றி இருக்கிறார் வெறுமணி நான்கு ஓட்டங்களுடன் இந்திய தினத்திலும் ஏமாற்றம் கடைசியாக விளையாடிய ஆறு போட்டிகளிலும் பத்து ஓட்டங்களை தாண்டாத பெருபேர்கள் தான் இந்த அபிஸ்க பெர்னாண்டோவின் பெருபேர்களாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட்டிற்கு அபிஸ்க பெர்னாண்டோ தற்போதைக்கு தற்காலிகமான ஒரு விடுவிப்பை அவருக்கு வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதோடு பார்த்தால் குசல் மெண்டிஸ் பதினேழு ஓட்டங்கள் சதீர சம்பர விக்ரம சரித்த சிலங்க போன்றவர்களுக்கு அவசரம் அந்த அவசரத்தின் பயனாக இன்றைய தினத்தினால் அவர்களாலும் பெரிதளவில் ஓட்டங்கள் குவிக்க முடியாமல் போக ஜனித்தில் எனக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இலங்கையின் ஒரு நாள் குழாமிலே அறிமுகம் கண்டிருந்த ஜனித்தில் எனக்கு இன்றைய தினத்திலே அற்புதமாக விளையாடி தொண்ணூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் என்ன சதம் பெற வேண்டிய போட்டி சற்று அவசரப்பட்டதன் காரணத்தினால் அல்லது பொறுமை இழந்த என் பட்சத்தில் இவரினால் சதம் பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினத்திலே இல்லாமல் போயிருந்தது டசுன் சாணக்க ஏழு ஓட்டங்கள் டசுன் சாணக்க விற்கு என்ன செய்வது என்பதை தெரியவில்லை இது பற்றியும் மறக்காமல் கவனம் செய்யப்பட்ட விஷயங்களை இறுதி நேரத்தில் மகிஷ் தீக்மந்திர ஜெஃப்ரி பெண்டஸே போன்றவர்கள் ஏற்படுத்திய இணைப்பாட்டங்கள் தான் இன்றைய தினத்திலே இலங்கை அணியினை வெற்றிக்கு அழைத்துச் சென்றிருந்தது என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லை இதன் காரணத்தினால் இன்றைய தினத்தில் இரண்டு விக்கெட்டுகளால் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது சிம்பாபி அணி சார்பாக பந்து வீச்சிலே இருந்தார்

என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த போட்டி பேட்டி உங்களது கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் இதோடு நீங்கள் செய்து கொள்ளவில்லை எனில் மறக்காமல் செய்து கொள்ளுடன் அருகில் இருக்கின்ற பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள் நன்றி மக்களை